அனைவருக்கும் வணக்கம். உங்கள் அனைவரையும் யூஸ்ஃபுல் நைன் சிக்ஸ் சேனல் வாயிலாக சந்திப்பது மிக்க மகிழ்ச்சி. பல பயனுள்ள தகவல்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்க விரும்பினால் நம்ம யூஸ்ஃபுல் நைன் சிக்ஸ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் நம்ம ராகு கேது பயிற்சியில் பரிகாரம் செய்ய வேண்டிய ராசிகள் யார் யார்னு அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ராகு கேது பயிற்சியில் பரிகாரம் செய்ய வேண்டிய ராசிகள் நம்ம பார்த்தோம்னா மிதுனம், சிம்மம், கன்னி, தனுசு, கும்பம், மீனம் மற்றும் ராகு கேது தசாபுத்தி மற்றும் தோஷம் உள்ளவர்கள் கண்டிப்பாக பரிகாரம் செய்ய வேண்டும். இப்போ நம்ம பரிகாரம்னு நம்ம பார்த்தோம்னா ராகு கேதுக்கு அர்ச்சனை செய்து வழிபடலாம், காளி மற்றும் துர்க்கைக்கு தீபம் ஏற்றி வழிபடலாம், பைரவருக்கு மிளகு தீபம் ஏற்றி வழிபடலாம். இதில் நம்ம கோருள்ள பலன்கள் எல்லாமே கோச்சாரத்தை அடிப்படையாக கொண்டது. உங்களுடைய ஜாதகத்தில் உள்ள கட்டத்தின் அமைப்பை பொறுத்தும் தசாபுத்திகளை பொறுத்தும் சிறு சிறு மாற்றங்கள் ஏற்படும். மிதுன ராசிக்கு ராகு பெயர்ச்சினால் ஏற்படும் பலன்கள் என்னன்னு நம்ம பார்த்தோம்னா, மிதுன ராசிக்கு ராகு பகவான் 11வது இடமாகிய லாபஸ்தானத்திலிருந்து 10வது இடமாகிய ஜீவன தொழில் ஸ்தானத்திற்கு பெயர்ச்சியாகிறார். 10வது இடத்திற்கு ராகு வருவதனால் தொழிலில் முன்னேற்றங்கள் ஏற்படும், தொழிலில் விரிவுபடுவதற்கான காலங்கள் ஏற்படும். நீங்கள் இதுவரைக்கும் புதிய தொழில் தொடங்கும் போது சில சில தடைகள் இருந்தால் அந்த தடைகள் நீங்கி நீங்கள் புதிய தொழில் தொடங்குவதற்கான வாய்ப்புகளை இந்த ராகு பகவான் மிதுன ராசிக்காரர்களுக்கு தருகிறார். பொதுவாக 10 பாவி இருந்தால் பதவி உயர்வு உண்டு. இதுவரைக்கும் நீங்கள் ப்ரமோஷன் மற்றும் பதவி உயர்வு எதிர்பார்ப்பவர்களாக இருந்தீங்கன்னா இந்த ராகு பயிற்சினால் மிதுன ராசிக்காரர்களுக்கு பதவி உயர்வு ஏற்படும். அரசாங்க வேலையில் இருப்பவர்களுக்கும் சரி, அந்நிய நிறுவனங்களில் வேலை பார்ப்பவர்களும் சரி, கண்டிப்பாக பதவி உயர்வு உண்டு. பொதுவாக 10 ராகு அமரும்போது வயிறு சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்படும். வயிறு சம்பந்தமான பிரச்சனைகள், ஜீரண மண்டலம் சம்பந்தமான பிரச்சனைகள், சிறுநீரக சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்படும். அதனால் மிதுன ராசிக்காரர்கள் கண்டிப்பாக கசப்பை எடுத்துக்கொள்ள வேண்டும். இந்த ராகு வந்து மிதுன ராசிக்கு நன்மைகளை தருகிறார். இருந்தாலும் விநாயகர் மற்றும் பைரவர் வழிபாடு செய்வது இன்னும் நன்மைகளை தரும். மிதுன ராசிக்கு இந்த கேது பெயர்ச்சியினால் ஏற்படும் பலன்கள் என்னன்னு நம்ம பார்த்தோம்னா, கேது பகவான் 5வது இடமாகிய பூர்வீக புண்ணியஸ்தானத்திலிருந்து 4வது இடமாகிய சுகஸ்தானத்திற்கு வருகிறார். 4வது இடத்திற்கு வருவதனால வீட்டு சம்பந்தமான சில சில பிரச்சனைகள் ஏற்படும். வீடு நம்ம வீடு கட்டுறதா இருக்கும்போது சரி, இப்போ இருக்கிற வீட்லேயும் சில சில பிரச்சனைகள் ஏற்படும். அம்மாக்களுடைய உடல்நிலையில் சிறு சிறு பாதிப்புகள் ஏற்படும். அதனால் மிதுன ராசிக்காரர்கள் தங்களுடைய தாயார்களுடைய உடல்நிலையில் மிகுந்த கவனமாக இருக்க வேண்டும். அவங்கள ஆரோக்கியத்திலும் மிகுந்த கவனமாக இருக்க வேண்டும். மேலும் 4வது இடத்திற்கு கேது பகவான் வருவதனால சுகத்தை கெடுப்பார். மூச்சு திணறல் ஏற்படும், நரம்பு சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்படும். மேலும் மிதுன ராசிக்காரர்கள் தூசி, அழுக்கு இந்த மாதிரி விஷயத்தில் மிக கவனமாக இருக்க வேண்டும். ஏன்னா அந்த தூசி போய் தான் நம்ம மூச்சு திணறல் பிரச்சனைகள் ஏற்படும். அதனால முடிந்த அளவு மிதுன ராசிக்காரர்கள் எது செஞ்சாலும் மிக சுத்தமாகவே வைத்துக்கோங்க. இதற்கான பிரச்சனைகளும் விடுபடுறதுக்கு என்ன தீர்வு நம்ம பார்த்தோம்னா, உடற்பயிற்சிகள் செய்யலாம், யோகா செய்யலாம், மூச்சு பயிற்சி, தியானம் செய்யலாம். மேலும் மிதுன ராசிக்காரர்கள் இந்த கேது பலன்களில் இருந்து விடுபடுவதற்கு பெருமாள் வழிபாடு செய்வதும் ஆஞ்சநேயர் வழிபாடு செய்வதும் மிகுந்த மிகுந்த நன்மைகளை தரும். சிம்ம ராசிக்கு ராகு பகவான் 9வது இடமாகிய பாக்கியஸ்தானத்திலிருந்து 8வது இடமாகிய அஸ்தமஸ்தானத்திற்கு வருகிறார். அதாவது இந்த 8ஆம் இடம் வந்து ஆயுள் ஆரோக்கியத்தை குறிக்கும். அதனால சிம்ம ராசிக்காரர்கள் ஆயுள் மற்றும் ஆரோக்கியத்தில் மிகுந்த கவனமாக இருக்க வேண்டும். உடல் உபாதைகள் ஏற்படும், நரம்பு சம்பந்தமான கோளாறுகள் ஏற்படும், தூக்கமின்மை ஏற்படும், வயிற்று சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்படும், தோல் அலர்ஜி ஏற்படும், உடல் உஷ்ணம் ஏற்படும். அதனால இந்த சிம்ம ராசிக்காரர்கள் வந்து உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் மிக கவனமாக இருக்க வேண்டும். அடுத்தபடியாக காரிய தடைகள் ஏற்படும். நம்ம எந்த காரியம் செஞ்சாலும் தடை ஏற்படும். இப்ப நம்ம வேலை தேடுறோம், அதில் தடை ஏற்படும். வெளிநாடு செல்வதற்கு நம்ம ட்ரை பண்ணணும், அதில் தடை ஏற்படும். அதனால காரிய தடைகள் கண்டிப்பாக அந்த ராகு கேது பயிற்சியில சிம்ம ராசிக்காரங்களுக்கு இந்த ராகு பகவான் அஷ்டமஸ்தானத்தில் வருவதால அந்த காரிய தடைகள் ஏற்படும். தொழில் புரிவர்கள் நம்ம பார்த்தோம்னா தொழிலில் முன்னேற்றம் இருக்காது. நீங்க மேற்கொண்டு முதலீடு செய்வதை யோசிச்சீங்கன்னா இந்த ஒரு 1.5 வருட காலங்களுக்கு நீங்க முதலீடு செய்வதை கொஞ்சம் யோசிச்சு பண்ணலாம். பண வரவுல கொஞ்சம் தாமதம் ஏற்படும். இப்போ இடத்துல உங்களுக்கு பணம் வரணும், அதுல கொஞ்சம் டிலே ஆகும். பணம் குடுக்கல் வாங்கலே நீங்க மிகுந்த கவனமாக இருக்க வேண்டும் இந்த அஷ்டமஸ்தானத்தினால. ஏன்னா வீண் செலவு, கடன் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். இந்த பலன்கள் நம்ம விடுபடுறதுக்கு காளி தேவி, துர்க்கை மற்றும் விநாயகர் வழிபாடு பண்ணோம்னா இந்த ராகு கூட இந்த பலன்கள் விடுபட்டு ஓரளவு நற்பலன்களை நாம பெற முடியும்.
சிம்ம ராசிக்கு கேது பகவான் மூன்றாவது இடமாகிய வலிமை ஸ்தானத்தில் இருந்து இரண்டாவது இடமாகிய வாக்கு குடும்ப தனவர ஸ்தானத்திற்கு வருகிறார். இப்ப இரண்டாவது இடமாகிய வாக்கு குடும்ப தனவர ஸ்தானத்திற்கு வருவதனால இப்ப வாக்குன்னு நம்ம சொன்னோம்னா பேச்சு, உங்களுடைய பேச்சாற்றல் அதிகரிக்கும். அதாவது பேச்சு சம்பந்தமா தொழில் இருக்கிறவங்க, அதாவது இந்த இசை மற்றும் பாடகர்கள் நீங்க ட்ரை பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அதில் சிறந்து விழுவதற்கான வாய்ப்புகள் அதிகரிக்கும். குடும்பம் அந்த ஸ்தானத்தை நம்ம பார்த்தோம்னா சுப காரியங்கள் தடைகள் நீங்கி சுப காரியங்கள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கும். சுப காரியங்கள் நம்ம பார்த்தோம்னா திருமண வாய்ப்புகள் ஏற்பட வாய்ப்புகள் அதிகரிக்கும். இப்ப நீங்க ஒரு சொத்து வாங்குறீங்க, அதாவது வீடு மனையில இடம் வாங்குவதற்கு நீங்க இது வரைக்கும் பிளான் பண்ணிட்டு இருப்பீங்க, அதில் தடைகள் ஏற்பட்டு கொண்டே இருக்கும். இந்த ராகு கேது பயிற்சியில கேது பகவான் இரண்டாவது இடத்திற்கு பயிற்சி ஆகிறதுனால அதில் உள்ள பாதிப்புகள் தடைகள் நீங்கி அதை வாங்குவதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். இது வரைக்கும் குழந்தை பாக்கியம் தடைப்பட்டு அதாவது தாமதமா இருந்தவங்களுக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இன்னமும் அதிகரிக்கும். தன வரவு அந்த ஸ்தானத்தை பார்த்தோம்னா சிம்ம ராசிக்குரிய தொழில் புரிபவர்களுக்கு வந்து தொழிலில் அது அபரிவிதமான முன்னேற்றம் வளர்ச்சி ஏற்படும். எதிர்பாராத பண வரவுகள் அதிகரிக்கும். நீங்க தொழிலில் மேற்கொண்டு விரிவு பண்றதற்கு நீங்க வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இந்த ஒன்றையோட காலம் வந்து உங்களுக்கு நல்ல காலமாக இருக்கும். ஒரு தொழிலில் நீங்க முதலீடு பண்ண நினைச்சீங்களும் தாராளமாக இந்த காலங்களில் முயற்சி பண்ணலாம். மேலும் மாணவர்களுக்கு கல்வி மற்றும் அறிவில் மேம்படும், அதாவது முன்னேற்றம் அதிகரிக்கும். அதனால நீங்க தொழில்நுட்பம் சார்ந்த படிப்புகள்ல நீங்க படிச்சுட்டு இருந்தீங்கன்னா அதுல ஆர்வம் அதிகரிக்கும், அதில் சிறந்து விழுவதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். இருந்தாலும் விநாயகர் வழிபாடு பண்ணோம்னா இந்த அனைத்து பலன்களையும் முழுமையாக நாம பெறலாம். ஸ்ரீ மாத்ரே நமக. ஸ்ரீ தென்முக வாராகி திருக்கோயில் ராஜபாளையத்தில் இருக்கக்கூடிய கலங்காபரி என்ற இடத்துல ரொம்ப அற்புதமா அமைஞ்சிருக்கு. இதுக்கான திருப்பணிகள் தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு. இப்ப அடுத்தடுத்த வேலைகள் நடந்துட்டு இருக்கு. இந்த திருப்பணியில் நீங்களும் கலந்து கொண்டு பலன் பெறணும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நான் தெரிவிக்கிறேன். அதாவது எப்போதுமே ஒரு கோயில் கட்டும்போது அதில் ஒரு செங்கல்னாலும் ஒரு சிமெண்ட் மூடனாலும் ஒரு உருவானாலும் ஒருத்தருடைய பங்கு இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது கோயில் கட்டுவது ரொம்ப சிறப்பானது. ஆலயம் தொழுவது சாலமன் என்று அந்த ஆலயத்தை கெட்டுவது அதை விட ரொம்ப சிறப்பானது. அப்படிப்பட்ட அந்த ஆலயத்தை கெட்டுவதற்கு உதவுவது ரொம்ப சிறப்பானது. அதனால் நீங்கள் இந்த கோயிலுக்கு ஏதாவது ஒரு தொண்டு, ஒரு உருவானாலும் உங்களால் முடிஞ்சதை இந்த தொண்டை இந்த கோயிலுக்கு செய்யணும், அந்த பலனை நீங்கள் பெறணும் அப்படிங்கிற உயர்ந்த நோக்கத்தோடு தான் இந்த வீடியோவில் தெரிவிக்கிறேன். ஒருவேளை இந்த ஸ்ரீ தென்முக வாராகி திருக்கோயில் திருப்பணியில் நீங்கள் கலந்துக்கணும் அப்படின்னு விரும்புனீங்கன்னா இந்த கீழே இருக்கக்கூடிய நம்பரை தொடர்பு கொள்ளுங்க. எங்களுடைய அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ்லாம் வரும், அதில் பாருங்கள். உங்களால் முடிஞ்சதுன்னா ஏதாவது இந்த திருப்பணியில் கலந்து கொண்டு பலன் பெறுங்க. அம்பாவளுடைய பரிபூர்ண அனுகிரகம் உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னு பிரார்த்திக்கிறேன். கன்னி ராசிக்கு ராகு பகவான் எட்டாவது இடமாகிய அஷ்டம ஸ்தானத்தில் இருந்து ஏழாவது இடமாகிய சமசப்தம ஸ்தானத்திற்கு வருகிறார். பொதுவாக மீன ராசியிலிருந்து கன்னியை ஏழாவது பார்வை, அதாவது நேரடி பார்வையாக பார்ப்பது மிகுந்த நன்மை தரும். மற்றும் நாலு மற்றும் ஏழு கன்னிக்கு அதிபதி வந்து குரு பகவான். அதனால இந்த ராகு பயிற்சியில ராகு பகவான் குருவோட தன்மையும் சேர்த்து தருகிறார். இதுவரைக்கும் உங்கள் தொழிலில் ஏற்பட்ட பாதிப்புகள் நீங்கும், தொழிலில் முன்னேற்றம் ஏற்படும், தொழிலில் அபரிவிதமான வளர்ச்சி ஏற்படும், எதிர்பாராத பண வரவுகள் ஏற்படும், அரசு சார்ந்த விஷயங்களில் முன்னேற்றம் ஏற்படும், வெற்றி கிடைக்கும். நீங்கள் அரசு சார்ந்த இந்த தொழில்களை டெண்டர் எடுக்கிற மாதிரி நீங்கள் முயற்சி பண்ணீங்கன்னா அதில் உங்களுக்கு வெற்றி பெறுவதில் அது கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் அதிகமாக இருக்கும். வெளிநாடு வேலைக்கு செல்பவர்கள் நீங்கள் வேலை தெரிவிக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு வேலைக்கு கிடைக்கக்கூடிய காலம் இந்த ஒன்றரை காலங்களில் முயற்சி பண்ணலாம், கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும். இதுவரைக்கும் கன்னி ராசிக்காரர்களுக்கு இருந்த கடன்கள் நீங்குவதற்கான வாய்ப்பு மற்றும் குறைவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். இதுவரைக்கும் இருந்த பகை திட்டு சாபங்கள் நீங்கும். பொதுவாக கன்னி ராசியில் இருக்கும் ஆண்களா இருந்தீங்கன்னா பெண்களுக்கு உடல் உபாதைகள் ஏற்படும். கன்னி ராசியில் இருந்த பெண்கள் இருந்தீங்கன்னா ஆண்களுக்கு உடல் உபாதைகள் ஏற்படும். இப்ப கணவனா இருந்தீங்கன்னா மனைவிக்கு உடல் உபாதைகள் ஏற்படும், அதனால அவங்களுடைய ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்க வேண்டும். கன்னி ராசிக்காரன் மனைவியா இருந்தாங்கன்னா அவங்களுடைய கணவர்களுக்கு உடல் உபாதைக்கான வாய்ப்புகள் ஏற்படும். அதனால கன்னி ராசிக்காரர்கள் அவங்களோட கூட இருக்கிற ஆண்கள் மற்றும் பெண்களுக்கு உடல் உபாதைகள் ஏற்படுவதனால உடலில் மிகுந்த கவனம் இருக்க வேண்டியது மிக அவசியம். இந்த ராகு கேது பயிற்சியில ராகு பகவான் நன்மையை தருகிறார். இருந்தாலும் நம்ம மிகுந்த நற்பலன்களை பெறுவதற்கு பைரவர் வழிபாடு மற்றும் துர்க்கை வழிபாடு பண்ணுவது மிகுந்த நன்மையை தரும். கன்னி ராசிக்கு கேது பகவான் இரண்டாவது இடமாகிய வாக்கு குடும்ப தனவர ஸ்தானத்தில் இருந்து ஒன்றாவது இடமாகிய ஜென்மஸ்தானத்திற்கு கேது பகவான் வருகிறார். இதனால கன்னி ராசிக்காரர்கள் மிகுந்த கவனமாக இருக்க வேண்டும் இந்த ராகு கேது பயிற்சியில். கேது பகவான் வந்து ஜென்மத்திற்கு வருகிறார். கோபம், எரிச்சல், பதற்றம் ஏற்படும். அதனால ஒரு ஒரு செயலை செய்யும் போது நிதானமாக யோசிச்சு செய்யுங்க. நிதானம் பிரதானம். அதனால ஒரு ஒரு செயலை செய்யும் போது அவசரப்படாம ஒரு தடவைக்கு இருந்த பொறுமையை யோசிச்சு செய்யுங்க.
தூக்கமின்மை ஏற்படும், உடல் உபாதைகள் ஏற்படும், நரம்பு சம்பந்தமான கோளாறுகள் ஏற்படும், உடல் உஷ்ணமின்மை ஏற்படும். அதனால கன்னி ராசிக்காரர்கள் கண்டிப்பாக உடல் ஆரோக்கியத்தில் மிகுந்த கவனமாக இருக்க வேண்டும். பொதுவாக கேது பகவான் ஜென்மத்திற்கு வருவதனால காரிய தடைகள் ஏற்படும். நீங்க ஏதாவது ஒரு செயல் செய்யும் போது, இப்ப இடம் வாங்கும் போது அதுல டிலே, தள்ளி போற இடம் கிடைக்காம தள்ளி போற மாதிரி இருக்கும், அதுல டிலே ஏற்படும். ஒரு வாகனம் வாங்க போறீங்க, அதுக்கு நமக்கு அந்த வாய்ப்பு இல்லாம தள்ளி போய்கிட்டே இருக்கும், அந்த காரிய தடைகள் ஏற்படும். சுப காரிய தடைகளும் இதுல நடக்கும். இப்ப நீங்க திருமணம் பார்த்து கொண்டே இருக்கிறீங்க, திருமணம் தள்ளி போறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாயிட்டே இருக்கும். ஏன்னா அந்த கேது பயிற்சி, ராகு கேது பயிற்சியில கேது பகவான் ஜென்மத்திற்கு வருவதனால காரிய தடைகள் கண்டிப்பாக இருக்கும். இப்ப வெளிநாடு வேலை தேடுபவர்கள் வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்புகள் வர மாதிரி இருக்கும். ஆனா தள்ளி போயிட்டே இருக்கும், விசா ப்ராசஸ் கொஞ்சம் லேட் ஆகும், டிக்கெட் போறது நம்ம கிடைக்கிறதுலேயே சில பல பிரச்சனைகள் இருக்கும். அதனால காரிய தடைகள் கண்டிப்பாக இந்த ராகு கேது பயிற்சியினால கேது பகவான் ஜென்மத்திற்கு வருவதனால கண்டிப்பாக இருக்கும். இதிலிருந்து நம்ம விடுபடுறதற்கு விநாயகர் வழிபாடு செய்வது மிகுந்த நல்லது. முக்கியமாக பிள்ளையார்பட்டியில் இருக்கக்கூடிய கற்ப விநாயகரை வழிபடுறது மிகுந்த நன்மை தரும். நம்ம பிள்ளையாரை வழிபடுறதுனால கேது பகவான இந்த பலன்களில் இருந்து விடுபட்டு ஓரளவு நம்ம நன்மைகளை பெறுவதற்கு அதிகமான வாய்ப்பு இருக்கு. முடிந்த அளவு இந்த ராகு கேது பயிற்சியில கன்னிராசிக்காரர்கள் ஒரு ஒரு செயலை செய்யும் போது மிகுந்த யோசிச்சு கவனமாக செய்யுங்க. ஏன்னா ஒரு செயலம் யோசிக்காம பண்ணும்போது விளைவுகள் வேற மாதிரி இருக்கும், பிரச்சனை அதிகமாக மாதிரி இருக்கும். அதனால பொறுமையா யோசிச்சு வீட்டுல இருக்கிறவங்க பெரியவங்க எல்லாம் கலந்து ஆலோசிச்சுட்டு ஒரு தடவைக்கு ரெண்டு மூணு தடவை கூட யோசிச்சுட்டு நல்லா பொறுமையை செய்யுங்க. இதுதான் முக்கியமா நம்ம இந்த கன்னிராசிக்காரர்களுக்கு கேது பகவான் ஜென்மத்தில் வரதுனால மிக முக்கியமாக சொல்றோம். ஸ்ரீ மாத்ரே நமக. ஸ்ரீ தென்முக வாராகி திருக்கோயில் ராஜபாளையத்தில் இருக்கக்கூடிய கலங்காப்பரின்ற இடத்துல ரொம்ப அற்புதமாக அமைஞ்சிருக்கு. இதுக்கான திருப்பணிகள் தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு, இப்போ அடுத்தடுத்த வேலைகள் நடந்துட்டு இருக்கு. இந்த திருப்பணியில் நீங்களும் கலந்து கொண்டு பலன் பெறணும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நான் தெரிவிக்கிறேன். அதாவது எப்போதுமே ஒரு கோயில் கட்டும்போது அதில் ஒரு செங்கல்னாலும் ஒரு சிமெண்ட் மூடனாலும் ஒரு ரூபானாலும் ஒருத்தருடைய பங்கு இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது கோயில் கட்டுவது ரொம்ப சிறப்பானது, ஆலயம் தொழுவது சாலமன் என்று அந்த ஆலயத்தை கெட்டுவது அதை விட ரொம்ப சிறப்பானது. அப்படிப்பட்ட அந்த ஆலயத்தை கெட்டுவதற்கு உதவுவது ரொம்ப சிறப்பானது. அதனால் நீங்கள் இந்த கோயிலுக்கு ஏதாவது ஒரு தொண்டு, ஒரு ரூபானாலும் உங்களால் முடிஞ்சதை இந்த தொண்டை இந்த கோயிலுக்கு செய்யணும், அந்த பலனை நீங்கள் பெறணும் அப்படிங்கிற உயர்ந்த நோக்கத்தோடு தான் இந்த வீடியோவில் தெரிவிக்கிறேன். ஒருவேளை அந்த ஸ்ரீ தென்முக வாராகி திருக்கோயில் திருப்பணியில் நீங்கள் கலந்துக்கணும் அப்படின்னு விரும்புனீங்கன்னா இந்த கீழே இருக்கக்கூடிய நம்பரை தொடர்பு கொள்ளுங்க. எங்களுடைய அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ்லாம் வரும், அதில் பாருங்கள். உங்களால் முடிஞ்சதுன்னா ஏதாவது இந்த திருப்பணியில் கலந்து கொண்டு பலன் பெறுங்க. அம்பாவளுடைய பரிபூர்ண அனுகிரகம் உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னு பிரார்த்திக்கிறேன். தனுசு ராசிக்கு ராகு பகவான் ஐந்தாவது இடமாகிய பூர்வீக புண்ணியஸ்தானத்தில் இருந்து நான்காவது இடமாகிய சுகஸ்தானத்திற்கு பயிற்சி ஆகிறார். பொதுவாக நாலாவது இடத்திற்கு ராகு பகவான் வருவது மிகவும் நன்மை தரும். மேலும் நாலாவது இடம் பார்த்தீங்கன்னா வீடு மற்றும் தாயை குறிக்கக்கூடிய இடம். அதனால இந்த நான்காவது இடத்திற்கு ராகு வருவது மிகவும் நன்மையை தரும். பொதுவாக தனுசுக்கு ஒன்று மற்றும் நாலுக்கு அதிபதி குரு. எப்போதுமே ராகு பகவான் குருனுடைய ராசிக்காரர்களுக்கும் நட்சத்திரக்காரர்களுக்கும் எப்பயுமே கெடுபலனை தர மாட்டார், நற்பலன்களை தான் தருவார். இப்போ சுகஸ்தானத்திற்கு வருவதனால என்னென்னு நம்ம பார்த்தோம்னா நல்ல விஷயங்கள் நடக்கும், சுப காரியங்கள் நடக்கும். இதுவரைக்கும் இருந்த காரிய தடைகள், சுப காரிய தடைகள் நீங்கும். இப்போ சுப காரியங்கள் என்னென்னு கேட்டிங்கன்னா நல்ல காரியங்கள். இப்போ நீங்கள் ஒரு வீடு வாங்குற மாதிரி பிளான் பண்ணியிருக்கீங்க, நடக்கலாம். திருமணம் ஏற்பாடு பண்ணியிருப்பீங்க, அதில் தடைகள் ஏற்பட்டு கொண்டே இருந்திருக்கும். இது வரைக்கும் திருமணம் நடப்பதற்கான வாய்ப்புகள் அதிகரிக்கும். அது மாதிரி நல்ல காரியங்கள், நல்ல விஷயங்களுக்கான விஷயங்கள் நடப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். அதனால் காரிய தடைகள் இதுவரைக்கும் இருந்தது கண்டிப்பாக நீங்கும். தொழில் முன்னேற்றம் வளர்ச்சி ஏற்படும். இது வரைக்கும் உங்களுக்கு இருந்த பண வரவு, அதாவது வரவேண்டிய பணம் கொஞ்சம் தாமதமாக இருந்தால் அந்த பண வரவு இன்னும் அதிகரிக்கும். அதனால் இதுவரைக்கும் இருந்த சுப காரியங்களுக்கான தடைகள் நீங்கும். இருந்தாலும் நான்காவது இடத்துக்கு ராகு சுகஸ்தானத்துக்கு வரதுனால ஒரு சில மனக்குழப்பங்கள் ஏற்படும், ஞாபக மனதி ஏற்படும். அதனால் பைரவர் வழிபாடு பண்ணுறது மிகவும் நல்லது. தனுசு ராசிக்கு கேது பகவான் பதினோராவது இடமாகிய லாபஸ்தானத்திலிருந்து பத்தாவது இடமாகிய ஜீவனஸ்தானத்திற்கு வருகிறார். அதாவது பத்தாவது இடம் தொழிலை குறிக்கும். அதனால் உங்கள் தொழிலில் முன்னேற்றம் ஏற்படும், அபரிவிதமான வளர்ச்சி ஏற்படும். இதுவரை தொழிலில் இருந்த மந்தத்தன்மைகள் நீங்கும். நீங்கள் புதிய தொழில் தொடங்குவதற்கு இதுக்கு முன்னாடி சில தடைகள் நீங்கி அந்த தொழில் நீங்கள் எப்போ தொடங்கணும்னு யோசிச்சுட்டு இருப்பீங்க. அதற்கான சிறந்த காலமாக இந்த ராகு கேது பயிற்சி ஒன்றவிட காலங்கள் உங்களுக்கு இருக்கும். தொழில் முதலீடு பண்ணலாம், தொழிலை விரிவுபடுத்தலாம். இப்போ நிறையா ஊரில் தொழில் தொடங்குவதற்கு நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருப்பீங்க, இந்த நேரத்தில் தொடங்கினா கரெக்டாக இருக்குமான்னு. அதனால் இந்த தனுசு ராசிக்காரர்கள் கேது பகவான் வந்து பத்தாவது இடமாகிய ஜீவனஸ்தானத்திற்கு வருவதனால உங்களுக்கு இந்த நீங்கள் நிறையா ஊரில் தொழில் தொடங்குவதற்கான வாய்ப்பு அதிகரிக்கும். நீங்கள் நம்பி தொழில் தொடங்கலாம்.
மற்றும் மாணவர்களுக்கு கல்வியில் சிறந்து விழுவதற்கான வாய்ப்புகள் அதிகரிக்கும், ஞானம் கல்வி அறிவு மேம்படும், இதுவரைக்கும் இருந்த காரிய தடைகள் நீங்கும், பண வரவு அதிகரிக்கும். இதுவரைக்கும் உங்களுக்கு கடன் இருக்கும் கொஞ்சம், அதாவது பணம் வராமல் இருக்கும், கடன் கொஞ்சம் இருக்கும், இது ரெண்டுமே நீங்கி கிடையாது, வராத பணம் கிடைச்சிரும், கடன் இருந்தாலும் கடன் கண்டிப்பாக நீங்கிடும். இருந்தாலும் நீங்கள் விநாயகர் வழிபாடு பண்ணிங்கன்னா இதோடைய முழு பலன்களையும் நம்ம பெற முடியும். கும்பராசிக்கு ராகு பகவான் மூன்றாவது இடமாகிய வலிமை ஸ்தானத்திலிருந்து இரண்டாவது இடமாகிய வாக்கு குடும்ப தனவர ஸ்தானத்திற்கு பெயர்ச்சாகிறார். இப்போ வாக்கு ஸ்தானத்தை பார்த்தோம்னா படிப்பை குறிக்கும் மற்றும் பேச்சாற்றலை குறிக்கும். பேச்சாற்றல் அதிகரிக்கும், பேச்சு சம்பந்தமான தொழில் புரிபவர்களுக்கு சிறந்து விளங்குவதற்கான வாய்ப்புகள் அதிகரிக்கும். அதாவது பாடகர்கள் மற்றும் இசை அந்த துறையில் இருக்கிறவங்க சிறந்து விளங்குவார்கள். மாணவர்கள் நம்ம பார்த்தோம்னா கல்வியில் ஆர்வம் அதிகரிக்கும், ஒரு புத்துணர்ச்சி இருக்கும், கல்வியில் சிறந்து விளங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்கும். அரசு தேர்வு, இது தேர்வுகள் சம்பந்தமாக எழுதி கொண்டிருந்தீங்கன்னா அதில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகரிக்கும். நுட்பம் சார்ந்த படிப்புகள் ஈடுபாடு இருந்தால் அதில் இன்னும் ஈடுபாடு, அதில் நிறையா கற்றுக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகரிக்கும். மற்றும் மேற்படிப்பை நீங்கள் படிப்பதற்கு யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா இப்போ மேற்படிப்பு படிக்கலாமா இல்லை இதோட நம்ம இப்பாட்டிலும் யோசிச்சிங்கன்னா கண்டிப்பாக படிக்கலாம். இந்த ஒன்றரை வருட காலங்களில் உங்களுக்கு படிப்பு மேற்படிப்பில் சிறந்து விளங்குவதற்கான வாய்ப்புகள் அதிகரிக்கும். இப்போ குடும்ப அந்த ஸ்தானத்தை பார்த்தோம்னா குடும்பம் வந்து பூர்வீக சொத்து, சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள் இதுவரைக்கும் இருந்துச்சுன்னா அது நீங்கும். அந்த சொத்தில் தகராறு ஏற்பட்டு கோர்ட்டில் கேஸ் நிலுவையில் இருந்தால் அதில் உங்களுக்கு சாதகமான வெற்றி கிடைப்பதற்கு வாய்ப்புகள் அதிகரிக்கும். அந்த சொத்து, நீங்கள் ஒரு சொத்தை விற்று பணம் பெறுவதற்கு நீங்கள் ட்ரை பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா அந்த வாய்ப்பும் சரி செய்து உங்களுக்கு அந்த சொத்தை விற்று பணம் வர்றதுக்கு வாய்ப்பும் அதிகரிக்கும். சுப காரியங்கள் ஏற்படும். சுப காரியங்கள்னால் நற்காரியங்கள், நீங்கள் இது வரைக்கும் இருந்த காரிய தடைகள் நீங்கி இப்போ வீடு வாங்குறது, தொழில் நம்ம புரியலான்னு யோசிச்சுருப்பீங்க, அதெல்லாம் யோசித்து தொடங்குவதற்கான வாய்ப்புகள் அதிகரிக்கும். தன வரவு அந்த ஸ்தானத்தை பார்த்தோம்னா பண வரவு அதிகரிக்கும். முக்கியமாக தொழில் புரிபவர்களுக்கு தொழில் முன்னேற்றம் ஏற்படும், தொழில் வளர்ச்சி ஏற்படும், அதிக பண வரவு ஏற்படும். இதுவரைக்கும் நீங்கள் கொடுத்துருந்த கடன், அதாவது நீங்கள் வச்சுருந்த கடன் நீங்கும், பண வரவு, அதாவது ஒருத்தவங்க உங்களுக்கு பணம் கொடுக்காமல் ஏமாற்றிக்கிட்டே இருப்பாங்க, அதை தள்ளி போய்கிட்டே இருக்கும், இன்னைக்கு வரும் நாளைக்கு வரும்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, அந்த எதிர்பாராத பண வரவு அதிகரிக்கும். இருந்தாலும் ஒரு சில மனக்குழப்பங்கள் ஏற்படும், அதற்கு நம்ம பைரவ வழிபாடு செஞ்சோம்னா இந்த பாதிப்புகள் நீங்கி நன்மை பெற முடியும். நம்ம கும்பராசிக்கு கேது பகவான் ஒன்பதாவது இடமாகிய பாக்கியஸ்தானத்திலிருந்து எட்டாவது இடமாகிய அஷ்டமஸ்தானத்திற்கு வருகிறார். பொதுவாக எட்டாவது இடம் ஆயுள் மற்றும் ஆரோக்கியத்தை குறிக்கும். கேது பகவான் நின்ற இடத்தில் எப்போதும் நன்மையை தரமாட்டார். இருந்தாலும் 6, 8, 12 கேது மறைவு நற்பலன்களை தரமாட்டார். இப்போ 8 மறைவு என்ன பிரச்சனை நம்ம ஏற்படும் பார்த்தீங்கன்னா, பொதுவாக 8 வந்து நம்ம ஆயுள் மற்றும் ஆரோக்கியத்தை குறிக்கும் நம்ம சொல்லிட்டோம். ஆரோக்கியம் சார்ந்த இதில் பிரச்சனை ஏற்படும், உடல் ஆரோக்கியத்தில் பிரச்சனை ஏற்படும், மிகுந்த மிகுந்த கவனமாக இருக்க வேண்டும். எளிதில் நமக்கு நோய் வரக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். நம்ம வெளியில் போகிறோம், ஒருத்தர் குளிக்கிறோம்னா அதுவே நம்ம கலர்ச்சியாகி நம்ம காய்ச்சல் வந்து அதிலே பெரிய பிரச்சனை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கும். அதனால் ஒரு ஒரு செயலை செய்யும் போதும் வெளியில் போதும் மிகுந்த கவனமாக இருக்க வேண்டும். மேலும் தலைவலி ஏற்படும், முதுகு வலி ஏற்படும், வயிறு சம்பந்தமான பிரச்சனைகள், ஜீரண மண்டலத்தில் பிரச்சனைகள், நரம்பு மண்டலத்தில் பிரச்சனைகள் ஏற்படும், முடி உதிர்வு ஏற்படும், தோல் அலர்ஜி, உடல் உஷ்ணமின்மை ஏற்படும், தூக்கமின்மை ஏற்படும். அதனால் உடல் ஆரோக்கியத்தில் மிகுந்த கவனமாக இருக்க வேண்டும். இதில் விநாயகரை வழிபட்டோம்னா இந்த சில பிரச்சனைகளிலிருந்து நீங்குவதற்கு வாய்ப்புகள் உண்டு. மேலும் புதன்குரிய வீடில் கேது வருவதனால ஞாபக மறதி, தூக்கமின்மை, வீண் அலைச்சல், கோபம், எரிச்சல் உண்டாகும். இதிலிருந்து நம்ம விடுபடுவதற்கு ராகு, அதாவது நாகேஸ்வரம், நாகர்கோவில், பாம்புரம், அது மாதிரி ராகு ஸ்தலங்களில் செஞ்சு அர்ச்சனை செய்து வழிபட்டோம்னா இந்த கெடுபலன்கள்லேருந்து ஓரளவு விடுபட்டு நம்ம நன்மைகளை பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகம். மீன ராசிக்கு ராகு பகவான் இரண்டாவது இடமாகிய வாக்கு குடும்ப தனவரஸ்தானத்திலிருந்து ஒன்றாவது இடமாகிய ஜென்மஸ்தானத்திற்கு வருகிறார். அதாவது தலைமேல் ராகு. இதில் நமக்கு என்ன பிரச்சனை பார்த்தீங்கன்னா வாக்கு சம்பந்தமான பிரச்சனை ஏற்படும். நம்ம ஒருத்தர் வாக்குறுதி கொடுத்தோம்னா அதில் மிகுந்த கவனமாக இருக்கணும், பேசும்போது மிகுந்த கவனமாக இருக்க வேண்டும். ஆரோக்கியம் சம்பந்தமாக நம்ம பார்த்தோம்னா உடல் ஆரோக்கியத்தில் சிறு சிறு பாதிப்புகள் ஏற்படும், ஆரோக்கியத்தில் மிகுந்த கவனம் தேவை. வயிற்று சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்படும், நரம்பு மண்டலத்தில் பிரச்சனை ஏற்படும், மற்றும் ஜீரண மண்டலத்தில் சில பல பாதிப்புகள் ஏற்படும். அதனால் உடல் ஆரோக்கியத்தில் மிகுந்த கவனமாக இருக்க வேண்டும். தொழில் புரிபவர்களுக்கு நம்ம பார்த்தோம்னா தொழிலில் முன்னேற்றம் இருக்காது, சில பல தாமதங்கள் ஏற்படும். நீங்கள் பணம் கொடுத்தால் வாங்கல ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். தொழில் முன்னேற்றம் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும், மந்தத்தன்மை இருக்கும்.
படிப்பு அந்த விஷயத்தில் பார்த்தோம்னா கொஞ்சம் மந்தத்தன்மை தான் இருக்கும். இருந்தாலும் நம்ம கொஞ்சம் ஆர்வம் எடுத்து தான் நம்ம படிக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா ஒன்றில் ராகு ஜென்மத்தில் இருந்தாலே இத்தனை பாதிப்புகளும் நம்ம இருக்கும். வீண் அலைச்சல் ஏற்படும், கோபம், எரிச்சல், பதட்டம் ஏற்படும். நம்ம ஒரு செயலை செய்யும்போது மிகுந்த கவனமாக தெளிவாக திட்டமிட்டு செய்ய வேண்டும். அதனால் மீனராசிக்குரிய ராகு மீனராசிக்காரர்கள் மிகுந்த கவனமாக இருக்க வேண்டும். ஏன்னா ராகு பகவான் ஜென்மத்தில் வருவதனால. இருந்தாலும் நம்ம பைரவர் வழிபாடு பண்ணலாம். அடுத்து திருநாகேஸ்வரம், பாம்புரம் அதாவது ராகு ஸ்தலங்களில் அர்ச்சனை செய்து வழிபட்டோம்னா இந்த பாதிப்புகளிலிருந்து விடுபட்டு நன்மைகளை ஓரளவு நம்ம பெற முடியும். மீன ராசிக்கு கேது பகவான் எட்டாவது இடமாகிய அஸ்தமஸ்தானத்திலிருந்து ஏழாவது இடமாகிய கலத்திரஸ்தனம் அதாவது சமசப்தம ஸ்தானத்திற்கு பெயர்ச்சியாகிறார். மீன ராசியே ஏழாவது இடத்தில் நேரடி பார்வையாக பார்க்கிறதுனால கேது பகவான் கெடுபலன்களை தரணும், ஓரளவு நற்பலன்களை தருகிறார். இப்போ ஏழாவது இடம் கலத்திரஸ்தானத்தம் யாரை குறிக்குதுன்னு நம்ம பார்த்தோம்னா கணவன் மனைவியை குறிக்கக்கூடிய இடம் தான் ஏழாவது இடம். கணவர் மற்றும் மனைவிகளுக்கிடையே சிறு சிறு மனக்குழப்பங்கள் ஏற்படும், மன சஞ்சலங்கள் ஏற்படும், சில பிரச்சனைகள் ஏற்படும். அதனால் இரண்டு பேரும் பேசும்போதும் வாக்குவாதம் பேச்சு வந்து பெரிய பிரச்சனையாக வாக்குவாதமாக ஏற்படுறதுக்கு வாய்ப்பு அதிகரிக்கும். அதனால் ரெண்டு பேரும் பேசும்போது மிகுந்த கவனமாக இருக்க வேண்டும். தூக்கமின்மை ஏற்படும், கோபம், எரிச்சல், பதற்றம் ஏற்படும். அதனால் பேசும்போதே மிகுந்த கவனமாக இருக்க வேண்டும். அந்த நம்ம ஒரு சாதாரணமாக ஒரு விஷயம் பேசுவோம், அது கடைசியில் மிகப்பெரிய பிரச்சனையாக போய் முடிவதற்கான வாய்ப்புகள் அதிகரிக்கும். அதனால் பேசும்போது மிகுந்த கவனமாக இருக்கணும். மனதில் நிறைய குழப்பங்கள் ஏற்படும், கற்பனை அதிகரிக்கும். நம்ம இப்படி செய்வோம், நம்ம அப்படி ஆயிருமோ, இப்படி ஆயிருமோ, அதை பற்றி செயல் மனசில் மாறி மாறி ஓடிக்கிட்டே இருக்கும். அதை பற்றி நீங்கள் எதுவும் கவலைப்பட வேண்டாம். விநாயகர் வழிபாடு செஞ்சீங்கன்னா இதிலிருந்து ஓரளவு விடுபட முடியும். இப்போ நம்ம வெளிநாட்டில் வேலை பெறுவதற்கு வாய்ப்புகள் எதிர்பார்த்துக்கிட்டீங்கன்னா வாய்ப்புகள் அதிகரிக்கும். மேலும் வெளிநாடு, வெளி மாநிலம், அது மாதிரி வெளியில் உள்ளவங்களுடைய பழக்க வழக்கங்கள் ஏற்படும். இப்போ நம்ம ஒரு ஊருக்கு போகிறோம், ஒருத்தர் நம்மளை தொடர்பு கொள்கிறாங்க, ஒரு வெளிநாட்டுக்காரராக இருப்பார், வெளி ஊரில் அந்த பழக்க வழக்கங்கள் வந்து மிகுந்த நன்மையை தரும். அவங்களுக்கு வேலையை சம்மந்தமாக உதவி புரிவாங்க. அதனால் நிறையா உதவிகள் கிட்டப்பட்ட வாய்ப்புகள் இருக்கும். முக்கியமாக அந்த வெளிநாடு, வெளி மாநில, வேற்று ஜாதிக்காரர்கள், இந்த இப்போ ஒரு வேற்று மதக்காரர்கள், அது மாதிரி உள்ளவங்கள நற்பழக்க வழக்கங்கள் ஏற்படும். அதில் பெரியவர்கள் மற்றும் உயர் பதவியர்களுக்குரிய நட்புகள் ஏற்பட வாய்ப்புகள் அதிகரிக்கும். இந்த சில சில பாதிப்புகள் நம்ம சொன்னோம் பார்த்தீங்களா, அதற்கு ஒரே வழி நம்ம விநாயகர் வழிபாடு செய்கிறது மட்டும்தான். விநாயகர் அர்ச்சனை செய்து வழிபட்டோம்னா அந்த ஒரு சில பாதிப்புகளிலிருந்து நீங்கி முழுவதுமாக நற்பலன்களை பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகரிக்கும். ஸ்ரீ மாத்ரே நமக. ஸ்ரீ தென்முக வாராகி திருக்கோயில் ராஜபாளையத்தில் இருக்கக்கூடிய கலங்காபரி என்ற இடத்துல ரொம்ப அற்புதமாக அமைஞ்சிருக்கு. இதுக்கான திருப்பணிகள் தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு. இப்போ அடுத்தடுத்த வேலைகள் நடந்துகிட்ருக்கு. இந்த திருப்பணியில் நீங்களும் கலந்து கொண்டு பலன் பெறணும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நான் தெரிவிக்கிறேன். அதாவது எப்போதுமே ஒரு கோயில் கட்டும்போது அதில் ஒரு செங்கல்னாலும் ஒரு சிமெண்ட் மூடனாலும் ஒரு உருவானாலும் ஒருத்தருடைய பங்கு இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது கோயில் கெட்டுவது ரொம்ப சிறப்பானது. ஆலயம் தொழுவது சாலமன் என்று அந்த ஆலயத்தை கெட்டுவது அதை விட ரொம்ப சிறப்பானது. அப்படிப்பட்ட அந்த ஆலயத்தை கெட்டுவதற்கு உதவுவது ரொம்ப சிறப்பானது. அதனால் நீங்கள் இந்த கோயிலுக்கு ஏதாவது ஒரு தொண்டு, ஒரு ரூபானாலும் உங்களால் முடிஞ்சதை இந்த தொண்டை இந்த கோயிலுக்கு செய்யணும், அந்த பலனை நீங்கள் பெறணும் அப்படிங்கிற உயர்ந்த நோக்கத்தோடு தான் இந்த வீடியோவில் தெரிவிக்கிறேன். ஒருவேளை இந்த ஸ்ரீ தென்முக வாராகி திருக்கோயில் திருப்பணியில் நீங்கள் கலந்துக்கணும் அப்படின்னு விரும்புனீங்கன்னா இந்த கீழே இருக்கக்கூடிய நம்பரை தொடர்பு கொள்ளுங்க. எங்களுடைய அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ்லாம் வரும், அதில் பாருங்கள். உங்களால் முடிஞ்சதுன்னா ஏதாவது இந்த திருப்பணியில் கலந்து கொண்டு பலன் பெறுங்க. அம்பாவளுடைய பரிபூர்ண அனுகிரகம் உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னு பிரார்த்திக்கிறேன்.